வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா, வேல்ஸ் ஃபயருக்கும் பர்மிங்ஹாம் அதாவது பேஸ்ட்ரோ வர்சஸ் மொயினலிக்கான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ரெண்டாவது நடக்கக்கூடிய மேட்ச். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கார்டிஃப் கிரவுண்டில் நடக்கக்கூடிய செகண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டீம்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் விஷன் 11 ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் டிஸ்ப்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய் போனஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும், 300 ரூபாய் போனஸ் வந்து விஷன் லெவன்லேயும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிச்சு ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா கார்டிஃப் கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்ச். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கு இந்த சீசனில். இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பிச், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலருக்கும் விக்கெட் எடுக்கலாம் அண்ட் ஃபாஸ்ட் பவுலரும் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மெனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி வின்னர் கேப்டன் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கே பண்ணி 100 பால்ல ஒரு 160 170 நான் அடிச்சிட்டோன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களால் அதை சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்ட்ருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த கிரவுண்டில் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 7ஆம் தேதி நடந்த மேட்ச், ஓவல் இன்வென்சிபிளுக்கும் வேல்ஸ் ஃபயருக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணிட்டாங்க பாருங்கள், 158 ரன் அடித்தாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ண வேல்ஸ் ஃபயரால் அதை சேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இந்த கிரவுண்டு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நாளைக்கு மேட்ச்லேயும். ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு மேட்ச் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்திங்கன்னா 150லேருந்து ஒரு 160 வரைக்கும்ங்களாம். ஹை ஸ்கோர் பார்த்திங்கன்னா 158, லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 119. ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 100 to 120 ஆடியிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 150+ வந்து ஆடியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாசிபிள் 11+ எல்லா ப்ரெடிக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஜோ கிளார்க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேண்டனு தான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஜோ கிளார் டக்கு, ரெண்டாம் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 37 ரன் ஸ்கோர் பண்ணார். பேண்டனை பொறுத்த வரைக்கும் 6 ரன், செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரன் ஸ்கோர் பண்ணார். ஒரு ரெண்டு பேருமே ரொம்ப அதிரடியான பிளேயர்ஸ் தான். நல்லா ஒரு 50+ ரன் அடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஈஸியாக அடிச்சிருவாங்க ஒரு 20 பால் 25 பால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட டெஸ்ட் டீமில் ஆடிட்டு இருக்காரு இவர் இப்போ ரீசெண்டாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா மேட்ச் எல்லாமே ஆடியிருக்கிறாரு, டெஸ்ட் பிளேயர் தான் இது. இவர் இந்தியாவை இங்கிலாந்தோட T20 பிளேயர்லாம் கிடையாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல நின்று நிதானமாக ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா ஒரு 30 ரன் 40 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து டக்னட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லீக் மேட்ச்லையும் ஆடுவார், சிபிஎல்லாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லங்கா பிரீமியராக இருக்கட்டும், அபுதாபி டி20 எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லீக் எல்லாமே ஆடுவார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் 40, செகண்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 25 ரன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மில்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பிளேயிங் லெவலில் இல்லை, செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ரன் அடிச்சார். ஸோ வெறும் 3 ரன் தான் அடிச்சார், பெருசாக ஒன்றும் ஆடலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட கேப்டன் ப்ளஸ் பெருசாக ஒன்றும் ஆடலை. பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இந்த T20 பிளாஸ்ட் இருக்குல்ல அதுலலாம் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணுவார். ஒன் டவுன் இல்லைனா 2 டவுன் இறங்கி பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கிராண்ட் லீக்கில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீஜின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் இருக்குது ப்ளஸ் பவுலிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 11 ரன் தான் அடித்தார், விக்கெட் எடுக்கல. அண்ட் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 ரன் ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இவருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்பின் பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிம்சான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார், 20 பால் பவுலிங் பண்ணி. ஜாக் பாலை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர், ஃபஸ்ட் மேட்ச் 19 பால் பவுலிங் பண்ணி 1 விக்கெட், செகண்ட் மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல. அண்ட் ஆடம் சாம்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சும் விக்கெட் எடுக்கல, செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்தார். டீப் பைனே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்தார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா ரிஸ்கியான ஜிஎல் பிளேயரை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஸ்க்கான ஜிஎல் பிளேயரில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேண்டன்.
ஸோ நீங்கள் வந்து பேண்டனை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். இன்றைக்கு மேட்ச்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச் வந்து ஒரு 65 ரன் அந்த மாதிரி கூட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்லரை வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக யாருமே மில்லரெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க கிராண்ட் லீக்கில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோப் இருக்கார்ல, ஸோ இவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து போப்புக்கு முன்னாடியே ஒன் டவுன் வந்து ஆடலாம். ஏன்னா T20 பிளாஸ்டர்லாம் அப்படி ஆடிருக்காரு, சில டைமில் பவுலிங்கும் பண்ணியிருக்காரு. சப்போஸ் நம்ம நல்ல நேரத்துக்கு பேட்டிங் ஆடி பவுலிங்கும் பண்ணினார்னா கிராண்ட் லீக்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடம் சாம்பாவையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராண்ட் லீக்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பின்னர் வந்து பெருசாக இல்லை, ஹீஜின்ஸ் இருக்காரு, பட் இருந்தாலும் நீங்கள் ஆடம் சாம்பாவுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நாலு பேரையும் இன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பேண்டனை ட்ரை பண்ணிக்கோங்க, மில்லரை ட்ரை பண்ணிக்கோங்க, கோபை ட்ரை பண்ணிக்கோங்க, ஆடம் சாம்பாவை வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக நீங்கள் வந்து யாரை உங்களோட எஸ்எல் டீமில் எடுக்கணும், அந்த 5 பிளேயர் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோ கிளார்க்கை வந்து உங்களோட ஸ்மால் லீக் டீமில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டக்னட்டையும் மோஸ்ட்டாக எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டக்னட்டையும் உங்களோட ஸ்மால் லீக் டீமில் கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீஜின்ஸையும் நீங்கள் உங்களோட ஸ்மால் லீக் டீமில் கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவருக்கும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது இந்த டீமில், ஒரு ஆள் தான் அப்படி பண்ணுறாரு. ஸோ அதனால் எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக் பாலையும் எல்லாருமே மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைனையும் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 பிளேயரை வந்து உங்களோட ஸ்மால் லீக் டீமில் மோஸ்ட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஜோ கிளார்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டக்னெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீஜின்ஸு, அடுத்து ஜாக் பால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப் பைனே. ஸோ இந்த ரெண்டு பேரையும் இந்த 5 பிளேயரில் முக்கியமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பிளேயருக்காச்சும் உங்களோட ஸ்மால் லீக் டீமில் கவர் பண்ண பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கார்டு பிக். ட்ரம்ப் கார்டு பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போப் இருக்கார்ல இவரை வந்து யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவரை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 10, செகண்ட் மேட்ச்சில் டக்குன்னொன்னே மோஸ்ட்டாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ரிஸ்க்காக நினைக்கணுங்கிறவங்க வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் மில்லரையும் அப்படி தான், மில்லரையும் மோஸ்ட்டாக வந்து யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ரொம்ப லேட்டாக இறங்குறாரு அப்படிங்கிறதுனால விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மில்லரையும் நீங்கள் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்மால் லீக் டீமாக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக் டீமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் புதுசாக ஆட வந்த பவுலர் இவருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். அது என்னோடய ஐடியா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த டீமை பொறுத்த வரைக்கும், மோயினலி பர்மிங்ஹாம் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடியது பார்த்தீங்கன்னா பெஞ்சமினும் வில் சமீடும் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ பெஞ்சமினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப லேட்டாக இறங்கினார், இந்த இடத்துல ஆடினார், மம்மோட இடத்துல ஆடினார். இப்போ அவர் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க லாஸ்ட் மேட்ச்சில், 17 ரன் ஸ்கோர் பண்ணார். வில் சமீடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 8, செகண்ட் மேட்ச்சில் வந்து 101 ரன். ஸோ நம்ம வின் பண்ணுறதுக்கு அவர் ஒரு காரணம் பண்ணார், மோஸ்ட்டாக நிறைய பேர் வில் சமீடை ட்ராப் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து ஏதோ எடுத்து வச்சுருந்தோம் பேட்டிங் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் எல்லா மேட்சும் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அடித்தால் நல்லா ஆடுவார், இல்லைன்னா பெருசாக ஸ்கோர் பண்ண மாட்டார். இந்த மேட்ச் மினிமம் பார்த்தீங்கன்னா அவர் 20-30 ரன் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து மோயினலி, பேட்டிங் ப்ளஸ் போலிங் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 20 ரன்னும் ஒரு விக்கெட்டும் கண்டிப்பாக நமக்கு எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி, மோயின் அலியை கேப்டன் வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். லிவிங் ஸ்டூனுக்கும் அதே மாதிரி தான், பேட்டிங் ப்ளஸ் போலிங் இருக்குது, பட் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பேட்டிங் மட்டும் தான் பண்ணார், 21 ரன் தான் அடித்தார். அதுக்கடுத்து மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூ வேடை பெஞ்சமினுக்கு மேலே ஓப்பனிங் கூட இறக்கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 10 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மம்மோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் ஆடி 27 ரன், செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் 1 ரன் ஆனார். அதுக்கப்புறம் பேட்டிங் சான்ஸ் எதுவுமே கிடைக்கல அவருக்கு. ஸோ தரமான பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா அது 6 பேர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹோவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார், ஆனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா
20 பால் bowling பண்ணுறாரு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் புதுசாக ஆடி 5 விக்கெட் எடுத்தார் ப்ரூக்ஸ் ஃபாஸ்ட் போலர். நல்ல T20 பிளாஸ்ட்லாம் பெருசாலும் அவர் இந்த மாதிரிலாம் விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் எப்படியோ எடுத்துட்டார். அண்ட் ரிச்சர்ட்ஸனை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் மேட்ச்சில் சொன்னேன், நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கன்னு 3 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப கம்மியாக போடுறாரு, இல்லைனா அவர் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் விக்கெட் பாருங்கள், ஃபஸ்ட் மேட்ச்சில் 2, செகண்ட் மேட்ச்சில் 1, ஆனால் பால் வந்து வெறும் 10 பால் தான் போலிங் பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்ரான் தஹிரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு இம்பாக்ட் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொயின் அலி ஸ்பின்னர் இருக்காரு, லிவிங் ஸ்டோன் ஸ்பின்னர் இருக்கிறாங்கிறதுனால அவருக்கு வந்து பெருசாக இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஜிஎல் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அந்த ஜிஎல் பிளேயர்ஸ் யார்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்ல, அதாவது டிஃப்ரெண்ட்டாக கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கு கொடுக்குறோம். ஒருவேளை இந்த பிளேயர் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க, லாஸ் ஆகலாம், வினாகலாம். பட் ஃபஸ்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொயின் அலி லிவிங் ஸ்டோன் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரையுமே எஸ்எல் பிளஸ் ஜிஎல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க நண்பா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ், அதனால் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் இருக்கார்ல, ஸோ இவரை வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ரான் தஹீரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ரெண்டு பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோவர், இந்த மூணு பேருக்குமே இந்த மேட்ச்சில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பெஷலாக கொடுத்தா போதும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்ரான் தஹீர். இந்த மூணு பேருக்கும் கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்ல வந்து யாரெலாம் எடுக்க போகிறோம், அந்த 5 பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில் செமிடை எல்லாருமே எடுத்துக்கோங்க. பட் வில் செமிடை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நண்பா. ஸோ அது உங்களோட விருப்பம். பட் சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வில் செமிடை வந்து எடுத்து தான் ஆகணும். மோயின் அலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஸ்டோன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவுலிங் ஆப்ஷனில் ரிச்சர்ட்சன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவலை வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ இந்த 5 பிளேயர் நம்ம சொன்னோம்ல, வில் சமீட், மொயின் அலி, லிவிங் ஸ்டோனு, ஹோவல், அக ரிச்சர்ட்சன், இந்த 5 பேரையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கார்டு பிக்கில் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்கில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மம்மோடையும் நீங்கள் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்ரான் தஹீரையும் நீங்கள் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மூணே பேர் தான், மம்மோடு, இம்ரான் தஹீர், பெஞ்சமின், இந்த மூணு பேரையும் நீங்கள் வந்து ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணதை வச்சு ஒரு சேஃபான டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டன் எடுத்திருக்கோம், போப் எடுத்திருக்கோம், ரிஸ்கான பிளேயர் ஜோ கிளார்க் எடுத்திருக்கோம், ஹீஜின்ஸ் எடுத்திருக்கோம், பெயினை எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்பால். எந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம 6 பேர் கவர் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த டீம் வந்து பெருசாக ஒன்றும் வின்னிங் கொடுக்கவில்லை, ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டுமே தோக்க தான் செஞ்சுருக்காங்க. என்ன ரீசன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 15 பால் பவுலிங் பண்ணிடுவார், கோவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 பால் பவுலிங் பண்ணிடுவார், மோயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பால் பவுலிங் பண்ணுறானாலும், லிவிங் ஸ்டோன் வந்து ஒரு 10 பால் பவுலிங் பண்ணுறதுனாலுமே நமக்கு பார்த்திங்கன்னா 30-40 ஒரு 55 பால் வந்து நமக்கு இந்த டீமில் வந்து கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ளஸ் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து பெஞ்சமின், லிவிங் ஸ்டோன், மொயின் அலி டாப்பில் ஆடக்கூடிய 3 பிளேயரும் கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் விக்கெட் போனாலும் லேட்டானாலும் கோவல் வந்து ஆடிடுவார். ஸோ ஓரளவுக்கு இந்த டீமை நல்லா ஸ்ட்ராங் பண்ணதுனால இந்த டீமில் வேல்ஸ்லேருந்து 6 பேரையும், பிரிங்காம்லேருந்து 5 பேரும் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் மோஸ்ட் எல்லோரும் அப்படி போக மாட்டாங்க, இந்த டீம்லேருந்து 5 பேர், இந்த டீம்லேருந்து 6 பேர், இந்த ரேஷியோவில் தான் போவாங்க. ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா மொயின் அலி, லிவிங் ஸ்டோன் தான் சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் 100 பேர் ஃபேண்டசி விளாடுறாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 95 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொயின் அலி அண்ட் லிவிங் ஸ்டோனை தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக போவாங்க ஸ்மால் லீக்கில். ரிஸ்க் எடுக்கணும் நினச்சினா ஹீஜின்சி, கிளார்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்பால், இவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனோட நீங்கள் போய்க்கலாம். ஃபார் விசிக்கு மட்டும்தான் போகணும், கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, லிவிங் ஸ்டோன் தான். ஸோ விசி வந்து நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் நண்பா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் விஷயம் ஸ்போர்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.